ஏல விற்பனை நிறுவனத்தில் பயிர் ரசீதுகளை காண்பித்து 2 கோடி ரூபாய் வரை மோசடி செய்ததாக அந்த நிறுவனத்தின் இயக்குநர்கள் மற்றும் போலி ரசீதுகளை காட்டி பணம் வசூலித்ததாக மேலாளர் ஆகியோர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். ஏலக்காய் விற்பனையில் முறைகேடு நடந்தது எப்படி? ஏலக்காய்களை மின்னணு முறையில் ஏலம் விடும் நிறுவனத்தை நடத்தி வரும் சம்பத் மற்றும் அவரது குடும்பத்தினரும் சம்பத்திடம் பணியாற்றிய தியாகராஜன் என்பவரும் வழக்கில் சிக்கியுள்ளனர். பல கோடி ரூபாய் மோசடி நடந்தது உண்மையா? போடிநாயக்கனூர் புதுகாலனி பகுதியைச் சேர்ந்தவர் சம்பத் என்ற ஆறுமுகம் மருதமுத்து. இவர் போடிநாயக்கனூரில் ஏலக்காய் ஏலம் விடும் நிறுவனத்தை பல ஆண்டுகளாக நடத்தி வருகிறார். இவரது நிறுவனத்தில் இவர், இவரது மனைவி மருதத்தாய் சந்தியா, மகன் பாலாஜி உள்ளிட்ட 10 பேர் நிர்வாக இயக்குநர்களாக உள்ளனர். நிறுவன கிடங்கு மேலாளராக தியாகராஜன் என்பவர் பணிபுரிந்து வந்தார். ஏல விற்பனை நிறுவனங்களில் விவசாயிகள் கொண்டு வரும் ஏலக்காய்களை வாங்கிக் கொண்டு அதற்கான பயிர் ரசீதுகளை கொடுப்பார்கள். அந்த ரசீதுகளை காட்டி பைனான்சியர்களிடம் பணம் வாங்குவார்கள். அந்த பணத்தை முதலீடாக வைத்து மின்னணு முறையில் ஏலம் விட்டு பின்னர் 2% கமிஷனுடன் பணத்தை பைனான்சியர்களிடம் திருப்பி கொடுப்பார்கள். இந்த முறையில் கடந்த மார்ச் மாதம் போடிநாயக்கனூர் குப்பிநாயக்கன் பட்டியைச் சேர்ந்த வடிவேல், அவரது மகள் புவனேஸ்வரி, சிவகாமி, ராமகிருஷ்ணன் உள்ளிட்ட பல நபர்களிடம் சம்பத் தரப்பினர் 1,86,00,000 ரூபாய் பெற்றுள்ளனர். அதையடுத்து கொரோனா ஊரடங்கு வந்துவிடவே அதோ இதோ என இழுத்தடித்ததாக கூறப்படுகிறது. கொரோனா ஊரடங்கு முடிந்ததை அடுத்து பணம் கொடுத்தவர்கள் கேட்டபோது தனது நிறுவன மேலாளர் தியாகராஜன் போலி ரசீதுகளை காட்டி பண மோசடி செய்துவிட்டதாகவும் தான் பணம் வாங்கவில்லை என்றும் சம்பத் தரப்பினர் தெரிவித்துள்ளனர். சம்பத்தை சொல்லிதான் ஃபோன் பண்ணி மேனேஜர் வர்றாரு. மேனேஜர் வந்து தியாகராஜன். அவர் வந்து என்ன செய்கிறாரு, எங்கள் ஓனர் பணம் கேட்குறாரு, உங்களுக்கு வந்து மார்ச்சில் கம்ப்ளைண்ட் பண்ணி முடிச்சிடலாம், கணக்கு முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காரு. திருப்பி வாங்கி கொடுத்தோன்னே அந்த மார்ச் மாதத்தில் வந்து கம்ப்ளைண்ட் இது கொரோனாவாகி போகுது. கொரோனா முடிஞ்சவுடனே இந்த முடிச்சிடறேன், இப்போ இந்த வாரம் முடிச்சிட்டேன், அடுத்த வாரம் முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தார். அவர் ஃபோன் பண்ணிக்கிட்டே இருந்தால் ஃபோன் அட்டன் பண்ணி பேசலை. பேசிகிட்டே இருந்துட்டு திருப்பி வந்து சுவிச் ஆஃப் பண்ணிவிட்டு அடுத்த வாரத்தில் தர்றேன் அப்படின்னு சொல்லி சுவிச் ஆஃப் பண்ணிட்டு போயிட்டு என்ன ஆகி போகுது அப்படின்னா, இவர் டேரக்டாக வந்து சம்பத்தை வந்து பார்க்குறேன். சம்பத்தை வந்து பார்க்கும்போது சம்பத்து வந்து ஓனர் என்ன சொல்கிறாரு, இந்த சிட்டைக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை, என் கம்பெனியில் வேலை வரவங்க என் கம்பெனியை வச்சு போலீஸ் சிட்டையை அடித்து கொண்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லி சிட்டிங் மட்டும் போயிட்டாரு அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு. அவரே ஃபுல் காரணம் மோசடி பண்ணிடுறாரு, சம்பத்து தான் காரணம். அதிர்ச்சியடைந்த முதலீட்டாளர்கள் உள்ளூர் காவல் நிலையம், மாவட்ட எஸ்பி மற்றும் மாவட்ட குற்றப்பிரிவு போலீசார் ஆகியோரிடம் புகார் அளித்தனர். அதன் அடிப்படையில் 1,86,00,000 ரூபாய் மோசடி செய்ததாக சம்பத், அவரது மனைவி சந்தியா, மகன் பாலாஜி ஆகியோர் மீது மாவட்ட குற்றப்பிரிவு போலீசார் FIR பதிவு செய்துள்ளனர். அதே நேரம் சம்பத் அளித்த புகாரின் பேரில் 33,00,000 ரூபாய் மோசடி செய்ததாக நிறுவன மேலாளர் தியாகராஜன் மீதும் போலீசார் FIR பதிவு செய்துள்ளனர். ஏலக்காய் ஏலத்தில் உண்மையில் மோசடி நடந்ததா, பணம் சுருட்டியது யார் என தீவிர விசாரணை நடத்தப்படும் என போலீசார் தெரிவித்துள்ளனர். விசாரணை நடக்குமா என்பது போக போகத்தான் தெரியும். கன்னியாகுமரி மாவட்டம்